கூப்பிடுவேன். ആരെങ്കിലും കണ്ടുപിടിച്ചാൽ ഇതേ ചാക്കിൽ നമ്മൾ പീസ് പീസായിട്ട് നാട്ടിലെത്തും. രണ്ട് ചാക്കം കൊണ്ടല്ലേ നമ്മൾ ഇതിനകത്തോട്ട് കയറിയത്. ചാക്കം കൊണ്ട് തന്നെ പുറത്തേക്ക് പോവാം. ഇതുപോലെ ഒരു ചാക്ക് കൂടി സംഘടിപ്പിച്ചിട്ട് നിന്റെ ചേച്ചിയെ കൂടെ കൊണ്ടുപോയിരുന്നു. ഈ ചാക്ക് തന്നെ പുറത്തേക്ക് കിടക്കുന്ന ഉറപ്പായിട്ടില്ല. പിടിച്ചോ. അയ്യേ, ഇത് എന്നെ കൊണ്ട് പറ്റില്ല കേശവ മാമ. നിന്ന് സംസാരിച്ച് സമയങ്ങളായി ചാക്ക് പൊക്കണം. മറ്റേ ചാക്ക കാരെടുക്കും. പഴനിസ്വാമി, ചാക്ക മുട്ട തൂക്കി വെളിയിൽ പോട്ടെ. മുതലാളി ചൊന്നാങ്ക மாமா, இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை கட்டி பிடிக்க மாதிரி இருக்கு. மிண்டாதே புள்ளே. ஏ அக்கா பையா? அப்படியா அண்ணையா? ரொம்ப தங்கமான பையா. ஊர்ல நிறைய பிசினஸ் வச்சிருக்கா. மாப்பிள்ள எங்க? காலைல வந்துருவா. சரி சரி. என்னப்பா இந்த நேரத்துல மூட்டையை தூக்கிட்டு போறீங்க? அது கீழே போட்டுட்டு சேர்ல எடுத்து போடுங்க சீக்கிரம். உடஞ்சு போறதுக்கு கண்ணாடியா? தொப்புன்னு கீழே போட்டு சீக்கிரமா வேலை பாருங்க. இல்ல முதலாளி, மெதுவா வைக்கலன்னா உடஞ்சிடும். பொண்ணு பொண்ணு புண்ணாக்கு புண்ணாக்கு. சரி சரி, சீக்கிரமா வேலையை பாருங்க. வள்ளி, பார்வதி எங்க? நான் இங்க இருக்கேன். உங்ககிட்ட தான் கேக்குறேன். டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கா? என்ன ஓ மூஞ்சூரி மாதிரி? ஒண்ணும் இல்ல. வேலோ டே டே டே, நீ காளிய மர்தனை லைவ் ஆகி கண்டிட்டுண்டோ? இல்ல இல்ல. അയ്യോ, അവളുടെ പുറത്തല്ലേ അവൻ കാലി പൊക്കി വെച്ചിരിക്കുന്നത്? അവള് മേളിലോട്ട് നോക്കിയ മൂട്ട കുട്ട ലങ്ക കൊണ്ടാന്ന് പോട്ടിരക്ക. മറ്റവങ്ക ഉക്കാറ വേണ്ടാമാ. ശരി ശരി, ഇതെല്ലാം തൂക്കി അങ്ങ പോട. ഏയ് പണം ഇങ്ങ. യേശുമാവ, എന്താപ്പൊ പറഞ്ഞേ? ചാക്കിട്ടൊക്കെ തൂക്കിയെടുത്തെറിയാൻ. അയ്യോ യേശുമാവ, എത്രാമത്തെ ചാക്കിൽ അവള്? മൂന്നാമത്തെ. രണ്ട്. ശബ്ദമൊന്നും കേൾക്കുന്നില്ലല്ലോ. ഒന്നുകിൽ ചാവും, കുറഞ്ഞ പക്ഷം ചതയും. പറു മോളെ, പറു. ഉനക്ക് എതു ആകലേ? ഇല്ല. ഒരു വായിരപ്പ. பொன்னங்கடி, கண்ணுக்கு கண்ண வளர்த்த என் பொண்ணங்க. எனக்கு தெரியாது. இத்தனை பேருக்கு முன்னாடி போய் சொல்லாத. உனக்கு தெரியாம இந்த வீட்டுல ரெண்டு மலையாளிங்க ஒரு வாரமா தங்கி இருக்க முடியாது. யார் அவங்க? எனக்கு தெரியாதுங்க. எல்லா விஷயம் அம்மாவுக்கு தெரியும். இல்லடி, இதோ என் பொண்ணு சொல்ற. யாரடி அந்த நாயிங்க? என் கூட பிறந்த தம்பியும் சொந்த மாமனும் தான் அவங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக பார்வதிய நான் தான் கூட அனுப்பி வச்சேன். சண்டாள பொறுக்கீங்களா? உன்னோட வீட்டுக்காரங்களோட திமிர் இன்னும் மாதிரி தீரல. நான் யாருன்னு காட்டுறேன். கண்ணைய விரும்புவத நான் தலை நிமிர்ந்து நிக்கிறோம். டேய் வேலு பழனி வீரப்பா, எல்லாரும் கிளம்புகிறா. இந்த ஊரே திருட்டு நாட்டு வழி கொண்டு வீச்சரவாளு எல்லாம் வண்டியில் ஏத்துக்கிறா. பாடியா கூட உன் தம்பிய மாமனே கண்டம் துண்டமா வெட்டி கசாப்பு போட போறத நீ கண்ணால பார்க்கணும். யாரும் இல்ல. வணக்கம் முதலாளி.
மாப்பிளைய வரவேற்கு ஊர் எல்லைக்கே வந்துட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், கண்ணைய கொஞ்சம் கூப்பிடு. இதோ அண்ணே வாங்க. வணக்கம் மாமோய். இந்த எல்லையை காக்குற தெய்வத்தை கும்பிட்டு உங்களையும் வணங்குறேன். ஏ மாமா, நான் இல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும், நீங்க இங்க வந்தீங்க. ஓஹோ, மாப்பிளைக்கு இங்க இருந்தே வரவேற்பா? என்ன மாமா புளி பதுங்குது? என் லைஃப்ல யாருக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்டதில்ல. ஏன்னா இதுவரைக்கும் என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தப்பும் பண்ணனதில்ல. இன்னைக்கு தான் முதல் தடவையா என் மருமகன் கிட்ட கேக்குறேன், என்ன மன்னிச்சிடுறா. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க, கொஞ்சம் புரிய முடியா சொல்லுங்க. என் பொண்ண, உன் பொஞ்சாந்திய ரெண்டு மலையாளத்தானுங்க கடத்திட்டு போயிட்டாங்க. பார்வதி ரப்பாய் பொண்ணு, அவ மனச கலைச்சு ஒரு மலையாளிக்குத்தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசையில என் பொஞ்சாதியும் அதுக்கு துணையா இருந்திருக்கா. அந்த பசங்க யாருன்னு சொல்லுங்க மாமா. இவளோட சொந்தக்காரங்க, பார்வதியோட முறை மாமன். கண்ணையா எங்க போற? பார்வதியை கூட்டிட்டு வரதுக்கு. பார்வதி மட்டும் போதாது மாப்பிள்ள, வேற என்ன செய்யணும் சொல்லுங்க மாமா. 20 வருஷமா என் மனசில இருந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு இப்பதான் நேரம் சரியாயிருக்கு. சொந்தம் புருஷன் செஞ்ச குடும்ப தாங்காம தற்கொலை செஞ்சிக்க போன ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தவன்னா ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு மஞ்ச கைத்த இவ கழுத்துல கட்டி மனைவி ஆக்கிட்ட. ஆனா நான் செஞ்ச அந்த நல்ல காரியத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து வர போறேன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. என் கட்ட காலை பாரு, அவன் வெட்டினது என் கால் அல்ல நெஞ்ச, அன்னைக்கு விழுந்தது என் முழங்கால் அல்ல என்னோட ஜென்மம். என் பொண்டாட்டி மேல எனக்கு இருந்த அதிக பாசத்தினால எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப என் கைவலங்கள்லாம் உடைச்சுக்கிட்டு பந்தம் பாசம் எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பம் இத்தனை நாள தாங்கிட்டு இருக்க உங்களை பார்க்கும் போது என் நெஞ்சு வெடிச்சுட்டு போட்டிருக்கு மாமா. சொல்லுங்க மாமா, எவனோட தலையை கொண்டு வந்து உங்க காலடியில போடணும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பேராசை கிடையாது மாப்பிள்ள, தலை வேணா இது பாரு. இந்த காலுக்கு விலையா என் காலை வெட்டுற அந்த மிலிட்டரிக்காரன் புள்ள இருக்கானே இவ தம்பி, அவனோட ஒரு கால், ஒரே ஒரு கால் போதும். பார்வதி இங்க அழிச்சுக்கிட்டு வரும்போது அவனோட காலையும் கொண்டு வரணும். அப்பத்தான் உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம். என்ன? சரி மாமா, இப்பவே போறேன். என் உடம்புல உயிர் இருக்குனா அதை கண்டிப்பா செய்வேன். சத்தியம் சத்தியம். അടിക്കുന്ന ലോട്ടറിയാ. സമയമാവുമ്പോ ദൈവം തന്നെ ഈ ഭാഗ്യക്കുറി കൈകൊണ്ട് തരും. ഇതാണ് ആ ഭാഗ്യക്കുറി. തലക്കുറി ജാതകം, നിന്റെ ജാതകം തന്നെ മാറ്റെഴുതാവുന്ന ജാതകം. ഓ, കല്യാണാലോചന അതായിരുന്നു കാലമടൻ. സഫിയ,